ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சுவையான பரோட்டா வீட்லேயே எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கிறோம். ஒரு ஹாஃப் கேஜி மைதா எடுத்துக்கோங்க, அரை கிலோ மைதா எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஸ்லாப்பில் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா தேவைக்கேற்ப சால்ட், உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தெரியும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா சர்க்கரை நான் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 முட்டை ஆட் பண்ணுறேன். இதில் முட்டை ஆட் பண்ணாமையும் செய்யலாம். வெஜ்ஜாக இருக்கிறவங்க முட்டை ஆட் பண்ணிக்காதீங்க. ஸோ முட்டை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் முட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக கிடைக்கும், பரோட்டாவும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். ஸோ நான் தேவைக்கேற்ப ஆயிலும் வாட்டரும் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் பரோட்டா. ஸோ பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன்னு. இது வந்து ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பரோட்டா கிடைக்கும். கேர்ள்ஸ் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்ப்புக்கு வேணால் கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க வேணும்னா, இல்லைனா நீங்கள் ஈஸியாகவே செய்யலாம். ஸோ பாருங்கள் ஆயில் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பிசைங்க. ஸோ நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் தான். ஸோ பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு முடிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி ரெடி பண்ணிட்டேன். ஓரளவு நல்லாவே வந்துருச்சு மாவு. ஸோ இப்படி பாருங்கள், கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு மாவு. நீங்கள் இதை 1 hour ஊற வைக்கணும். ஊற வைக்கணும்னா நீங்கள் சும்மா ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாவே போதும், நல்லா வந்துடும் மாவு. 1 to 2 hours நீங்கள் இதை விட்டுருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வைங்கன்னா ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை கவுத்து போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டுட்டோம். இப்போ ஒரு 2 hours ஆகிடுச்சு. பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு உங்கள் கட்டை வரல் இருக்குல்ல அதை வச்சு உள்ளே விடுங்க. அந்த மாவை உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக கீழே கொஞ்சமாக பிடிச்சி இப்படி சுருட்டி விடுங்க. உருட்டணும். உருட்டினோம்னா ஒரு குட்டி பாலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரிய பாலாக கூட போடலாம். நான் இந்த சைஸ் பால் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நிறையா எனக்கு பரோட்டா தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கட்டை விரல வச்சு உள்ளே விட்டு எடுங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக கீழே இப்படி பிடிச்சிட்டு ஒரு சுற்றி சுற்றி விட்டுருங்க. இன்னொரு பால் கிடச்சிருச்சு. ஸோ பாருங்கள் எனக்கு 1.5 kg 11 balls கிடச்சிது. இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ப்ரஷ் வச்சுருக்கவங்க ஆயிலை தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ எங்கிட்ட ப்ரஷ் இல்லாதனால நான் ஜஸ்ட் கையிலே வச்சு நான் வந்து ஆயில் இது பண்ணுறேன். இதுக்கு ஆயில் தாங்க மெயின். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியே ஆகணும் நிறையா. ஸோ ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்காது. நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அந்த மெத்தட் தான் இது. ஸோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் இது பண்ணியாச்சு. இதை 1 hour வந்து விட்டுருங்க. இப்போது நார்மலாக சப்பாத்தி எப்படி சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறோமோ அதே மெத்தட் தான். ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுங்க. நல்லா பெருசாக தேய்ச்சி விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தின்னாக இருக்கணும் அந்த ஷீட்டு பார்க்க அந்த மாவு. ஸோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விடுங்க.
ஸோ இது வந்து ஹோட்டல்லலாம் வந்து கையில் வச்சு அடிப்பாங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டில் வராதில்ல. ஸோ நான் இந்த மெத்தட் தான் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதே மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இப்படி மேலே கீழே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு லேயர் கிடைக்கிறதுக்கு இது பண்ணும். ஸோ இப்போ லைட்டாக அடிச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றி விடுங்க. லாஸ்ட்டாக இருக்கிற மாவு மட்டும் உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டோம்னா வெளியில் வராது அந்த லாஸ்ட்டாக ஓரமாக இருந்த மாவு இது. ஸோ இப்போ வந்து நம்ம கையை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா அமுக்கி விடுங்க. ஸோ நல்லா பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்துச்சு இல்லை. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லை போட்டு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டே இருங்க. உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ரொம்ப வர வரன்னு இருக்கும், பரோட்டா நல்லா இருக்காது. நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 1 to 1.5 hours ஆகும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு. பட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுங்கள், பரவாயில்ல. ஒன் டே தானே செய்ய போகிறோம், செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பரோட்டாவுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பரோட்டாவை கையால் இப்படி பண்ணி விடுங்க, அப்போ தான் லேயர் லேயராக கிடைக்கும். ஸோ சுவையான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் பிளாஸ்ட் ஆஃப் மிஸ்டி ஃப்ளேவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.